மகரராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி நினச்சிட்டு பேசிடுவோம். நம்ம சகோதர சகோதரிட்ட, நண்பர்கிட்ட அவளுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருந்துருக்கு, என்ன மனநிலையில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசணும். சட்டுன்னு நம்ம பார்க்காம பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு மன சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறோம், மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாற்றம், நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. திருமண காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். ஹோட்டல் வச்சுருக்கோம், கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதன் மூலமாக நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும். மகரராசி என்பவர்களுக்கு அரசியல் ரீதியான முன்னேற்றங்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். சில விஷயங்கள்லாம் மனசில் தோணும், இப்போ இறந்திடலாமா, ஒரு காரியத்தை பண்ணிவிடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் மனசில் தோணும். ஆனால் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கோ ஒரு முதலீடு போடுறதுக்கோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு முதலீடு போடுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து முறை யோசிச்சுட்டு அந்த காரியத்தை பண்ணுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, இவாளை நம்பி பணம் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து கணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி என்பவர்கள் ஆட்சி சம்பந்தமாக அதே சமயத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு இடம் விட்டு இடமாற்ற எதிர்பார்த்த வாளுக்கு நன்மையான பலன்கள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு.